வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரயில்வே ஜூனியர் இன்ஜினியர் டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் சிலபஸ் வைஸ் டாபிக் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு வெல்டிங் டெக்னாலஜி. வெல்டிங் டெக்னாலஜி இன்ட்ரொடக்ஷன் என்னென்னு பார்க்கலாம். வெல்டிங் டெக்னாலஜினா இது ஒரு ப்ராடக்ட் என்பது அதிகமான காம்பவுண்டுகளின் அசம்பிளி ஆகும். ஒரு ப்ராடக்டின் பலவிதமான காம்பவுண்டுகள் அல்லது ஜாயின்கள் அல்லது அசம்பிளி பண்ணி தேவையான மூமெண்ட்களை பெற முடிகிறது. அதிகமான ஜாயினிங் ப்ராசஸ்கள் உள்ளன. கீழே உள்ள முறைகள் ஜாயினிங் ப்ராசஸ்க்கு பயன்படுத்தப்படுகிறது. அது என்ன? வெல்டிங், சால்டரிங், பிரேசிங், அதசிவ் பாண்டிங், டிஃபியூஷன் பாண்டிங், மெக்கானிக்கல் ஜாயினிங். இதில் வெல்டிங் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். வெல்டிங்னா, வெல்டிங் என்பது ஒரு ஃபியூஷன் வெல்டிங் ப்ராசஸ். அதாவது மின்சாரத்தை பயன்படுத்தி தேவையான வெப்பத்தை உருவாக்கி பேஸ் மெட்டலை உருக வைக்கும் என்று வரையறுக்கப்படுகிறது. இதில் ஆர்க் வெல்டிங் ப்ராசஸ் பிரின்சிபல் பார்க்கலாம். ஒரே மாதிரியான மெட்டல்களின் முனைகளை ஆர்க் மூலம் உருக வைத்து இணைக்கும் முறைக்கு ஆர்க் வெல்டிங் என்று பெயர். இதில் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியானது ஹீட் எனர்ஜியாக மாற்றப்படுகிறது. வெல்டிங் டெக்னாலஜியில் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஹீட் எனர்ஜியாக மாற்றப்படுகிறது. இம்முறையில் வெல்டிங் செய்வதற்கு எலக்ட்ரோட் பயன்படுகிறது. இணைக்க வேண்டிய மெட்டல்களின் அருகில் எலக்ட்ரோடை வைத்த பிறகு இரண்டுக்கும் மின்சாரம் கொடுக்கும்போது எலக்ட்ரோடுக்கும் ஒர்க் பீஸுக்கும் இடையே ஆர்க் உருவாகிறது. அவ்வாறு உருவாகும் ஆர்க் அதிக வெப்பத்தை உண்டாக்கி மெட்டல்களை உருக்கி இணைக்கிறது. வெல்டிங் செய்யும்போது எலக்ட்ரோடுக்கும் ஒர்க் பீஸுக்கும் இடையே 3 mm வரை இடைவெளி இருக்க வேண்டும். வெல்டிங் செய்யும்போது எலக்ட்ரோடுக்கும் ஒர்க் பீஸுக்கும் இடையே 3 mm இடைவெளி இருக்க வேண்டும். ஆர்க் மூலம் ஒர்க் பீஸ் உருகுகிறது. எலக்ட்ரோடும் உருகுகிறது. ஆகையால் இரண்டாக இருக்கும் ஒர்க் பீஸ் ஒன்றாக எந்தவித அழுத்தமும் கொடுக்காமல் இணைக்கப்படுகிறது. வெல்டிங் செய்யும் போது எலக்ட்ரோடுக்கும் ஒர்க் பீஸுக்கும் இடையே 3 mm இடைவெளி இருக்க வேண்டும். ஆர்க் மூலம் ஒர்க் பீஸு உருகுகிறது. எலக்ட்ரோடும் உருகுகிறது. ஆகையால் இரண்டாக இருக்கும் ஒர்க் பீஸ் ஒன்றாக எந்தவித அழுத்தமும் கொடுக்கப்படாமல் இணைக்கப்படுகிறது. ஆர்க் மூலம் ஏற்படும் வெப்பம் சுமார் 5000 டிகிரி செல்சியஸிலிருந்து 6000 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5000 டிகிரி செல்சியஸிலிருந்து 6000 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். 3 mm இடைவெளி இருக்க வேண்டும். எலக்ட்ரோடுக்கும் இணைக்கப்பட வேண்டிய மெட்டல்களுக்கும் மின்சாரம் செலுத்த ஜென்ரேட்டர் அல்லது டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்தப்படுகிறது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒர்க் பீஸு எலக்ட்ரோடு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்ஸ் கோட்டிங் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, எந்த ஒரு வளிமண்டலத்தோட வினைபுரியாமல் இருக்கிறதுக்காக ஃப்ளெக்ஸ் கோட்டிங் பயன்படுத்தப்படுகிறது. கேசியஸ் ஷீல்டும் பயன்படுத்தப்படுகிறது. இதுதான் பேசிக்கான ஒரு வெல்டிங் ப்ராசஸ், ஆர்க் வெல்டிங் ப்ராசஸ். இதில் பயன்படுத்தப்படும் எலக்ட்ரோடு ஃப்ளெக்ஸ் கோட்டிங் கொடுக்கப்பட்டிருக்கும். உருகிய மெட்டலானது காற்று மண்டலத்துடன் வினைபுரிவதை ஃப்ளெக்ஸு தடுக்கிறது. நெக்ஸ்ட் வீடியோவில் ஆர்க் வெல்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் பார்க்கலாம். இதிலே பார்த்துடலாம். ஆர்க் வெல்டிங் செய்வதற்கு கீழ்காணும் எக்யூப்மெண்ட்கள் தேவைப்படுகிறது. வெல்டிங் ஜென்ரேட்டர் டிசியில், அப்படி இல்லையா டிரான்ஸ்ஃபார்மர் ஏசி, இது ரெண்டில் ஏதோ ஒன்று பயன்படுத்தலாம். அடுத்தது எலக்ட்ரோடு யூஸ் பண்ணுவாங்க. எலக்ட்ரோடு ஹோல்டர். அடுத்தது 2 கேபிள்ஸ். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பீஸுக்கும், இன்னொன்று பார்த்திங்கன்னா எலக்ட்ரோடுக்கும் 2 கேபிள்ஸ் பயன்படுத்துகிறாங்க. க்ளவுசஸ், கைக்கு க்ளவுசஸ். அடுத்தது ப்ரொடக்டிவ் ஷீல்டு பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது அப்ரான்னா கோட்டு. அடுத்து ஒயர் ப்ரஷ்ஷு, சிப்பிங் ஹேமர், சேஃப்டி கூகுள்ஸ் கண்ணாடி. ஒரு மின்சாரம் மூலம் ஆர்க் உருவாக்க டிசி அல்லது ஏசி மின்சாரத்தை பயன்படுத்தலாம். டிசி ஜென்ரேட்டர் அல்லது ஏசி டிரான்ஸ்ஃபார்மர் மூலம் பயன்படுத்தப்படுகிறது.
இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன், ஜென்ரேட்டரோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஜென்ரேட்டர் இப்போ வெல்டிங் செய்கிறதுக்கான ஜென்ரேட்டர், ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணோம், டிசி ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், இது வந்து செப்பரேட்லி ஆர் செல்ஃப் எக்ஸைட்டட் 3 phase 50 cycle per second ஜென்ரேட்டர் பயன்படுத்தப்படுகிறது. கரண்ட் ரேஞ்சு வந்து பார்த்திங்கன்னா 125 ஆம்ஸ்லேருந்து 500 ஆம்ஸ் வரை பயன்படுத்தப்படுகிறது. சர்க்யூட் வோல்டேஜ் 30 volt to 80 voltage, ஆர்க் வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 20 to 40 voltage, பவர் ஃபேக்டர் 0.7, எஃபிஷியன்சி 60%, எலக்ட்ரிக் கன்சூம்ஷன் 6 to 10 kWh per kg ஆஃப் மெட்டல் டெபாசிட். அதே டிரான்ஸ்ஃபார்மர் ஏசி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா, டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் கூல்டு டபுள் வைண்டட் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து 3 phase தான், 50 cycle per second. கரண்ட் வந்து 50 amps to 400 amps ஏசி மிஷின். அடுத்தது சர்க்யூட் வந்து 80 voltage, ஆர்க் வோல்டேஜ் வந்து 40 voltage, பவர் ஃபேக்டர் 0.4, எஃபிஷியன்சி 85%, எஃபிஷியன்சி 85% ஃபார் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஏசி. எனர்ஜி கன்சம்ஷன் 4 kWh per kg, கிலோவாட் ஹவர் பெர் கேஜி ஆஃப் மெட்டல் டெபாசிட். நெக்ஸ்ட் வீடியோவில் எலக்ட்ரோடு அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம்.